படத்தில் ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பில் இயக்குனர் சை கௌதமராஜ் அவர்கள் படைத்திருக்கிற கழுவியத்தி மூர்க்கன் திரைப்படத்தை பார்த்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவனின் ஒற்றை வரியை கருப்பொருளாக கொண்டு இந்த திரை காவியத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் கௌதமராஜ். இன்றைக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தேவையான ஒரு திரைச்சித்திரம். எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு இன்றியமையாத படமாக இந்த படத்தை நான் பார்க்கிறேன். சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இறுகி கிடக்கிற சாதிய கட்டமைப்பில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த படத்தின் பாத்திரங்களை அமைத்திருக்கிறார், வசனங்களை எழுதியிருக்கிறார். அனைவருக்குமான நல்வழியை காட்டியிருக்கிறார். வசனங்கள் ஒவ்வொன்றும் நறுக்கு தெரித்தாற்போல் உள்ளது. யாரையும் காயப்படுத்தவில்லை, எந்த சமூகத்தினரையும் புண்படுத்தவில்லை. இளம் தலைமுறையினர் விழிப்புணர்வு பெறக்கூடிய வகையில் சாதி என்கிற வரம்புகளை கடந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்கிற வகையில் மிக நுட்பமாக கதை வசனங்களை எழுதியிருக்கிறார், கதை அமைப்பை படைத்திருக்கிறார். இரண்டு சமூகங்களுக்கு இடையில் சாதிய முரண்கள் இருப்பது இன்றைக்கு ஒரு இயல்பான போக்காக இருக்கிறது. இதற்கிடையிலே சாதி வரம்புகளை கடந்து பள்ளி பருவத்திலிருந்து நண்பர்களாக கதாநாயகன் அருள்நிதியும் அவருக்கு இணையான இன்னொரு துணை நாயகனாக சந்தோஷம் நடித்திருக்கிறார்கள். அருள்நிதியின் நடிப்பு அபாரமாக இருக்கிறது, மிகுந்த முதிர்ச்சியும் பக்குவமும் வெளிப்படுகிறது. அவருடைய தோற்றத்திற்கும் பாத்திரத்திற்கும் மிக பொருத்தமாக இயக்குனர் அவரை தேர்வு செய்திருக்கிறார். அவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள். கடுமையான சாதிய முரண்கள் உள்ள சமூகங்களுக்கு இடையிலே இரண்டு பேருக்கும் வலுவான நட்பு இருக்கிறது. இது வெறும் கதைக்காக உருவாக்கப்பட்டதல்ல. இப்படிப்பட்ட நட்பு இந்த சமூகத்தில் மலர வேண்டும், உருவாக வேண்டும் என்கிற வேட்கையை இயக்குனர் கௌதமராஜ் இந்த படத்தின் மூலம் சமூகத்திற்கு உணர்த்துகிறார். சாதியை கடந்து ஏன் நட்பு உருவாகக்கூடாது, உருவாக வேண்டும், அது வலுவாக இருக்க வேண்டும். பெற்றோர் அல்லது உற்றார் சாதியை திரும்ப திரும்ப திணித்தாலும் கூட அதற்கு இசையாமல் இணங்காமல் நட்பே பெரிது என்கிற அடிப்படையில் இந்த இரண்டு பேரும் இரண்டு கதாநாயகர்களாக இந்த படத்திலே மிளிர்கிறார்கள். இரண்டு பேரும் பேசுகிற உரையாடல் என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கே அறிவுரை சொல்வதாக, வழிகாட்டுவதாக, ஜனநாயகத்தை கற்பிப்பதாக இருக்கிறது. அரசியல், தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு சாதியை, மக்களிடையே இருக்கிற சாதி உணர்வை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும் அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற
பிரச்சனைகள் நிகழ்கிற போது, சாதி அடிப்படையிலே மோதல்கள் நிகழ்கிற போது, அரசியல் அடிப்படையிலே மோதல்கள் நிகழ்கிற போது, மெத்தனமாக இருப்பதன் மூலம் அல்லது ஒரு சார்பாக செயல்படுவதன் மூலம் எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது என்பதை காவல்துறை அதிகாரியை வைத்தே பேசுகிறார் இயக்குனர் கௌதமராஜ். இந்த மாவட்ட எஸ்பி தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய ஆய்வாளர்களிடத்தில் இவர் பேசுகிற போது, அரசியல் கட்சி போஸ்டர் ஒட்டிய போதே ஒரு பிரச்சனை வந்தது, அதை நீ ஒழுங்காக கையாண்டிருந்தால் அடுத்தடுத்து கொலைகள் நிகழ்ந்திருக்காது, வன்முறைகள் நிகழ்ந்திருக்காது. மூன்று கொலைகள் நடப்பதற்கும் உன்னுடைய அணுகுமுறைதான் காரணம். இப்போது குற்றவாளியை என்கவுண்டர் செய்வதற்கும் உங்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்று அதிகாரியை வைத்தே அதிகார வர்க்கத்தின் பிழைகளை அல்லது அதிகார வர்க்கத்தின் ஒரு சார்பு அணுகுமுறைகளை சாடியிருக்கிறார் இயக்குனர் கௌதமராஜ். நான் அடிக்கடி பொது மேடைகளில் கூட பேசியிருக்கிறேன். அதிகாரிகள் சரியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலேயே பல வன்முறைகளை தவிர்த்துவிட முடியும், மோதல்களை தவிர்த்துவிட முடியும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அடிநிலையிலிருந்து அதிகாரிகள் ஒரு சார்பு நிலையை எடுக்கிறார்கள், சாதி சார்பாகவோ மதம் சார்பாகவோ அல்லது தங்களுக்கு வேண்டியவர்கள் என்கிற அடிப்படையிலோ சில நேரங்களில் எடுக்கிற முடிவு அது பெரும் பிழையில் போய் முடிந்து விடுகிறது. அதையும் இந்த படத்திலே அதிகார வர்க்கத்தின் அணுகுமுறை என்னவாக இருக்கிறது, எங்கே பிழை நடக்கிறது சமூகத்தில், சாதிகளுக்கு இடையிலே பெரிய அளவில் மோதல் வெடிப்பதற்கு அதிகார வர்க்கத்தின் அணுகுமுறைகளும் காரணமாக இருக்கின்றன. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பியூரோக்ரட்ஸ் அப்ரோச் அதுவும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாலிட்டிஷியன்ஸ் தன்னுடைய சாதியை தங்களுடைய ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை இரண்டு தரப்பிலுமே, தலித் சமூகத்தின் தரப்பிலும் தலித் அல்லாத சமூகத்தின் தரப்பிலும் ஒரு உரையாடலை வைத்திருக்கிறார். தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஓடி வந்து மூர்க்கனுடைய நண்பன் பூமிநாதனிடத்திலே தனியே அழைத்து போய், நம்முடைய சாதி மக்கள் மத்தியிலே உனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது, நீ ஒத்துக்கொண்டால் பதவி பணம் புகழ் என்று சொகுசாக வாழ முடியும் என்று ஆசை காட்டிய போது அவனை கடுமையாக எச்சரிக்கிறார் பூமிநாதன் வழியாக கௌதமராஜ். இப்படி சாதியை மக்களை உன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கிறார். அதேபோல மூர்க்கன் தன்னுடைய அப்பா அரசியலுக்காக எதையும் செய்வார் என்பதை அறிந்த பிறகு அம்மாவை தாக்குகிறார், தன்னுடைய நண்பனை ஆள் வைத்து படுகொலை செய்கிறார். பெண்டாட்டியாவது பிள்ளையாவது பதவி முக்கியம் என்று எண்ணுகிற தந்தை இருப்பதில் பயனில்லை என்கிற நிலையிலே அவரையே கொலை செய்கிறார் மூர்க்கன், தந்தையாயிருந்தாலும் கூட. ஆக அவரும் சாதி சார்பு நிலை எடுக்கவில்லை. அந்த சாதியை சார்ந்தவர்கள் மூர்க்கனை அவனோடு சேரக்கூடாது என்று தடுத்து பார்க்கிறார்கள். அதை மீறி மூர்க்கனுக்கும் பூமிநாதனுக்கும் இடையிலே இந்த நட்பு மேலோங்குகிறது. இது நடைமுறையிலே சாத்தியமா என்றால் சாத்தியமாக வேண்டும் என்பது இயக்குனருடைய வேட்கை, அவருடைய கனவு அதுவாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். சாதி என்றவுடன் நட்பை முறித்துக் கொள்ளக்கூடாது, சாதி என்றவுடன் காதலை தூக்கி எறிந்து விடக்கூடாது. இந்த திரைப்படத்திலே காதல் காட்சிகளையும் ஆங்காங்கே அவர் இழையோட செய்திருக்கிறார். ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண்ணை ஒரு தலித் இளைஞன் பூமிநாதன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற காட்சி, அதேபோல மூர்க்கனும் ஒரு பெண்ணை காதலிக்கிற காட்சி, அது தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த பெண், அந்த பெண்ணோடு அவருக்கு இருக்கிற காதல், அந்த காதலிலும் சாதியை கடந்து மொழியை கடந்து இந்த உறவு மலர வேண்டும் என்பதை இயக்குனர் கௌதமராஜ் மிக சிறப்பாக அதை சித்தரித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் சாதி அடிப்படையிலான பகைமை கூடாது,
கல்வி கற்க வேண்டும். பல இடங்களில் இந்த வசனம் வருகிறது. குறிப்பாக பூமிநாதன் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நிறைய படிக்க வேண்டும், 20 வயதுக்குள் 5 புத்தகங்களையாவது படித்து முடிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும், சாதி கூடாது, சாதி உணர்வு கூடாது என்பதை அவர் போதிக்கிறார். அதேபோல் மூர்க்கன் 2 சமூகத்தை சார்ந்தவர்கள் விழா கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் மோதிக்கொள்ளுகிற நிலையில் வருகிற போது வெட்டறிவாள்களை வீச்சறிவாள்களை கொண்டு வந்து கொட்டி எடுத்து 2 பேரும் மோதிக்கொண்டு சாகுங்கள் என்று ஆத்திரத்தில் அறிவுறுத்துகிறார். இது நீங்கள் 2 பேருமே தோற்று போகிறீர்கள், நீங்கள் மோத வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் ஜெயிக்கிறான், அரசியல் ஆதாயம் தேடுகிறவன் தான் ஜெயிக்கிறான், அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று அந்த 2 பேருக்கும் இடையிலான மோதலை தடுக்கிறார் மூர்க்கன். ஆகவே மூர்க்கன் தலித் அல்லாத சமூகத்திலிருந்து எழுகிற ஒரு நாயகனாகவும், பூமிநாதன் தலித் சமூகத்திலிருந்து மெழுகிற ஒரு நாயகனாகவும், ஒரு இரட்டை நாயகர்களை கொண்ட படமாக இந்த படத்தை கௌதமராஜ் மிகச் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அதிகார வர்க்கத்தை தோலுரித்திருக்கிறார், அரசியல்வாதிகளின் முகத்திரையை கிழித்திருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வள்ளுவனின் வாக்கே இங்கு உயர்வானது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு போதனை செய்யக்கூடிய சாதியவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அதிகார வெறிபிடித்தவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது. கௌதம்ராஜ் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். மிகச்சிறப்பாக நடித்திருக்கிற தம்பி அருள்நிதி அவர்களையும் அவரோடு இணைந்து மிக அருமையாக இந்த படத்தில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிற சந்தோஷ் அவர்களையும், அவர்களுக்கு இணையாக மிக அருமையான ஒரு பாத்திரமாக கதாநாயகியையும் இந்த படத்திலே காட்டியிருக்கிறார், அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌதமராஜ் போன்ற இயக்குநர்கள் தமிழ் சமூகத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை என்று நான் பார்க்கிறேன். அவர் ஒரு முற்போக்கான சிந்தனையாளராக இருப்பதால், இடதுசாரி சிந்தனையாளராக இருப்பதால், சாதி மதம் போன்ற உணர்வுகளால் சமூகம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது, அது கூடாது என்கிற பொறுப்புணர்வு இருக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட படைப்புகளை திரை உலகத்திலே அவரால் கொண்டு வர முடிகிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அவர் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.